நம்மளோட மொபைல் போன்ல பாத்தினா இன்டர்நெட் பாத்தினா ஆன்ல தான் வந்து வச்சிருப்போம், ஆனா இன்டர்நெட் பாத்தினா சுத்தமா ஒர்க்கே ஆகாது. சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு மொபைல் நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே இதில் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே சைடில் 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் டு டிஃபால்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு ரீசெட் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே இதில் வந்து ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் நார்மலாக ரீசெட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். அதனால் கரெக்டாக நெட்ஒர்க் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே இதில் ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுறப்ப ரீசெட் நெட்ஒர்க் அப்படின்றது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்து கொடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ரீசெட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனே ரீசெட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த செட்டிங் பண்ணுறப்ப கரெக்டாக நெட்ஒர்க்கு தான் நம்ம ரீசெட் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோனை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கிடைக்கும். இப்போ பார்த்துருப்பீங்க இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். பர்சனலாக டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.